Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details, visit www.edu.neetscoreup.com. Hello, students. Welcome back to our new session, that is Animal Kingdom. இது வந்து NCERT அண்டர்லைன் லைன் பை லைனாக நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கோம். அதில் வந்து அந்த அண்டர் NCERT அண்டர்லைன் சீரீஸில் இது வந்து அனிமல் கிங்டம் பார்க்குறோம். அனிமல் கிங்டத்துக்குள்ளே நம்ம போகலாம். அனிமல் கிங்டம்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். இந்த லெசனை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கிங்டம், ஃபஸ்ட்டு ஃபைலம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபைலம் வந்து ஃபைலம் பொரிஃபெரா. பொரினாலே என்னது? இட் இஸ் holes, it has holes in artham. Members of this phylum are commonly known as sponges. Ipo namba enna panna porom, one one thukku inda extract panni adha points ah elda porom. First point enna? Sponges, commonly called, neenga nyabagam vechikkaradhukaga pandra sponges nu peru. They are generally marine and mostly asymmetrical. So marine forms, marine form, then asymmetry, cellular level, water transport system. Water transportன்றது எப்படி transport ஆகுது? Ostia to osculum through spongocoel. இதுதான் வாட்டர்னுடைய வே. ஆஸ்டியான்றது என்னது? இன்சைடில் போகிறது, அதாவது இன்லெட். ஆஸ்கியூலம்ன்றது அவுட்லெட். த்ரூ ஸ்பாஞ்சோசீல், ஸ்பாஞ்சோசீல்னா இட் இஸ் அ கேவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் பாத்வே ஆஃப் வாட்டர், இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் யூஸஸ் ஃபுட் கேதரிங். எங்கெங்கெல்லாம் ஃபுட்டு கேதரிக்கு மவுத் எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால் ஃபுட் எங்கெங்கெல்லாம் கேதர் ஆகிருக்கோ அதெல்லாம் இந்த வாட்டர் கரண்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு வரும். வாட் ஃபுட் கேதரிங், ரெஸ்பிரேஷன், தென் வேஸ்ட் ரிமூவல், தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்குது, அதுக்கு பேர் கோயனோசைட்ஸ்னு பேர். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? இது வந்து எங்கே இருக்குது? இது வந்து காலர் செல்னு பேர். ஸ்பாஞ்சோசீல் காலர், காலர்னா என்னது? நம்ம கழுத்தை ஒட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து காலர் போனை ஒட்டி இருக்கிறதுனால காலர் செல்ஸ்ன்றோம். அதே மாதிரி இதுக்கு வந்து எப்படி இருக்குது? அந்த லைனிங்கில், இந்த லைனிங் இப்படி இருக்குன்னா இந்த லைனிங்கில் வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் செல்ஸு, அதனுடைய காலரில் இருக்குது, அதனால் இது காலர் செல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட்டு டைஜஷன் இன்ட்ரா செல்லுலார். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது? சப்போர்ட், ஸ்கெலிட்டன் வந்து சப்போர்ட்டடாக இருக்குது. ஸ்கெலிட்டன்றது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்ன, எது ஸ்கெலிட்டனில்? இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கெலிட்டன் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் போன்ஸ் இல்லையா, அதை போல் அதில் வந்து மேடப் ஆஃப் வாட்? ஸ்பிக்யூல்ஸ். ஸ்பிக்யூல்ஸ்ன்றது என்னது? ஸ்பாஞ்சின் ஃபைபர், ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ்.
எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த சேம் இண்டிவிஜுவல். ஸோ இது வந்து என்னென்னா ஹெர்மோஃப்ரோடைட்டாக இருக்குது. ஹெர்மோஃப்ரோடைட்னா என்னது? ஹெர்மோஃப்ரோடைட்னா என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசன்ட் இன் சேம் ஆர்கானிசம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல், இது வந்து ஏசெக்ஷுவலும் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை வாட்? ஃப்ராக்மெண்டேஷன். பாடி இஸ் டிவைடட் இன் டூ மெனி பீசஸ், ஈச் பீஸ் வில் டெவலப் இன் டூ நியூ ஆர்கானிசம். ஃப்ராக்மெண்டேஷன். அதே போல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இதுக்கு இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. அது வந்து எப்படின்னாக்கா ஃபார்மேஷன் ஆஃப் கேமேட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டெவலப்மெண்ட் வந்து என்னது? டெவலப்மெண்ட், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா என்ன மீனிங்? இட் அண்டர்கோ மெனி சேஞ்சஸ். லார்வாலேருந்து அடல்ட் வர்றதுக்கு, அடல்ட், இப்போ லார்வா வந்து அடல்ட் மாதிரி இருக்காது. இட் அண்டர்கோ மெனி ஸ்டேஜஸ், மெனி 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 ஸ்டேஜஸ், தென் இட் கெட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அடல்ட். அதுக்கு பேர் தான் என்னது? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டுன்னு பேர். தென் அதுக்கு பேர் மெட்டமார்ஃபாசிஸ்னு சொல்லுவாங்க. மெட்டமார்ஃபாசிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் ஹேவிங் லார்வல் ஸ்டேஜ் விச் இஸ் மார்ஃபலாஜிக்கலி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி அடல்ட். எக்ஸாம்பிள் வந்து என்னது? சைகான் ஸ்பாஞ்சில்லா யூ ஸ்பாஞ்சியா. இது எப்படி எழுதிக்கோ? எஸ்இஎஸ் சைகான் ஸ்பாஞ்சில்லா யூ ஸ்பாஞ்சியா. ஸோ இது, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொரிஃபெரா, சைகான், யூ ஸ்பாஞ்சியா அண்ட் ஸ்பாஞ்சில்லா. நெக்ஸ்ட் ஃபைலம், ஃபைலம் சீலண்டரேட்டா. இதுக்கு இன்னொரு பேர் நிடேரியான்னு பேர். இதனுடைய கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்வாட்டிக். அக்வாட்டிக்கில் எங்கே? இது வந்து இதில் இருக்குமா, ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குமா, மெரெயின் வாட்டரில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரெயின். இது மாதிரி லிஸ்ட் அவுட் போட்டுக்கோங்க. இது வந்து எப்படி இருக்கும்? செசைலாகவும் இருக்கும். செசைல்னால் என்ன? அட்டாச்சு ஃபார்ம். ஸோ அட்டாச்சு ஃபார்ம், ஸோ செசைல் ஆர் ஃப்ரீ லிவிங். ரேடியல் சிமெட்ரி. நேம் டிரைவ்டு ஃப்ரம் நீடோ பிளாஸ்ட். ஸ்பெஷலைஸ்டு செல் என்ன இருக்கு? நீடோ பிளாஸ்ட்னு இருக்கு. நீடோ பிளாஸ்டினுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் அ ஸ்டிஞ்சிங் கேப்சியூல். இப்போ இதுதான் நீடேரியானுடைய இது இருக்குன்னு வச்சுக்கோ. நீடோ இதில் வந்து ஸ்டிஞ்சிங் செல்ஸ், தொட்டா ஒட்டிக்கக்கூடிய செல்ஸ் இருக்கும். நீடோ சைட்ஸ்ன்னு பேர். இந்த நீடோ பிளாஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸுக்கு பேர் நீடோ சைட்ஸ்னு பேர். நீடோ பிளாஸ்ட் இருக்கும். அது வந்து ப்ரேவை வந்து டக்குன்னு பிடிச்சிக்கிறதுக்கு. இது இதனுடைய ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கரேஜ், தென் டிஃபென்ஸ், கேப்சர் ஆஃப் ப்ரே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கேரக்டர் என்ன இருக்குது? இது வந்து டிஷ்யூ லெவல், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், தென் டிப்ளோபிளாஸ்டிக். நெக்ஸ்ட்டு கேரக்டர் இங்கே எழுதுகிறேன். ஸோ இது ஹேஸ் சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்குது. அந்த கேவிட்டியில் சிங்கிள் ஓப்பனிங், அதுக்கு பேர் ஹைபோஸ்டோம். கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, சிங்கிள் ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங்க்கு பேர் என்னது? ஹைபோஸ்டோம், ஹைபோஸ்டோம்னு பேர். ஸோ டைஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா செல்லுலார். டைஜஷன் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார். தென் இன்ட்ரா செல்லுலார் கூட இருக்குது. இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் ஆல்சோ தேர். ஸோ இதில் வந்து என்னென்ன? கோரலில் வந்து என்ன இருக்குது? கோரல் எக்ஸாம்பிள் ஆஃப் நிடேரியா இஸ் கோரல். கோரலில் வந்து என்னென்னாக்கா கால்சியம் கார்பனேட்டாலாம் இருக்குது. கால்சியம்
கார்பனேட். அதனுடைய பாடி வந்து கால்சியம் கார்பனேட்டால் ஆனதுனால தான் இந்த குரல் ரொம்ப திக்காகவும் ரொம்ப கெட்டியாக இருக்கும். கால்சியம் கார்பனேட்டு குரல்னால் என்னென்னு தெரியுமா? பவழம். அந்த பவழத்தை அது வந்து வச்சுக்கணுன்னா அது வந்து எவ்வளோ இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நிடேரியன் எக்ஸிபிட் டூ பேசிக் பாடி, என்னது? பாலிப் அண்டு மெடூசா. பாலிப் மெடூசா. பாலிப் வந்து எப்படி இருக்கும்? செசைலாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் செசைல். செசைல்னா அட்டாச் டு த சப்ஸ்ட்ரேட்டம், செசைல். மெடூசான்றது என்னது? ஃப்ரீ லிவிங். ஸோ த ஃபார்மர் செசைல் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம் லைக் ஹைட்ரா. இப்போ இது வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்? செசைலாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கும். எதுலெல்லாம் இருக்குது? ஹைட்ராவில் இருக்குது, ஆடம்ஸியாக இருக்குது. இப்போ இதே வந்து அம்ப்ரலா ஷேப்டு வந்து எதில்? ஆரலியா வந்து அம்ப்ரலா ஷேப்டில் இருக்குது, அது ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்குது. மெடுசா வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்னு பேர். ஆரலியாலேயும் ஜெல்லி ஃபிஷ்லேயும் இருக்குது. தோஸ் நிடேரியன் விச் எக்ஸிபிட் போத் ஃபார்ம்ஸ் எக்ஸிபிட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இருக்குது. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்னா என்னது? பாலிப்லிருந்து மெடுசா ஃபார்ம் ஆகும், மெடுசாலிருந்து பாலிப்பு ஃபார்ம் ஆகும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிப்பு ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா, பாலிப்பு வந்து ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா மெடுசாவை கொடுக்கும். மெடுசா வந்து செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா இட் ப்ரொடியூஸ் பாலிப். ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு பேர் என்னென்னு பேர்? மெட்டாஜெனசிஸ் அப்படின்னு பேர். மெட்டாஜெனசிஸ்னு பேர். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபிலியா. ஸோ ஒபிலியாவில் என்ன செய்யுது? என்ன செய்யுதுன்னா பாலிப் ப்ரொடியூஸ் மெடுசா, மெடுசா ப்ரொடியூஸ் பாலிப். இது வந்து அந்த மெட்டாஜெனசிஸ் எக்ஸிபிட் இன் ஒபிலியா. ஸோ இந்த பேராகிராஃபெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு 12 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம், அதை நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது அம்ப்ரல்லா ஷேப்டு, இதுவும் அம்ப்ரல்லா ஷேப்டு. இங்கே வந்து இது என்னது? பாலிப்பு. டீனோஃபோரா. நெக்ஸ்ட்டு ஃபைலம் பார்த்தீங்கன்னா டீனோஃபோரா. டீனோஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? சி வால்நட். இதுக்கு பேர் இன்னொன்று பேர் என்னது? சி வால்நட் ஆர் கோம் ஜெல்லின்னு பேர். இந்த ஜெல்லிக்கு வந்து கோம்பு இருக்கும். கோம்புனா எப்படி இருக்குது? இப்போ நம்ம தலை செய்கிற சீப்பு இருக்கு இல்லையா, அதில் எப்படி இருக்குது? ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அதில் இங்கே பிளாஸ்டிக்கில் எப்படி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து எப்படி இருக்கும்? ஒரு பிளேட்டில் 8 பிளேட்ஸ் வந்து இங்கே இந்த மாதிரி ஆயிருக்கும். அது மாதிரி இருக்கிறது தான் கோம் ஜெல்லின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய பாடி பார்த்திங்கன்னா மெரெயின். எங்கே வாழும் பார்த்திங்கன்னா மெரெயின். ரேடியல் சிமெட்ரி, ரேடியல் டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்குது. தென் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஷ்யூ லெவல். த பாடி பேஸ் 8 ரோஸ் ஆஃப் சீலியேட்டட் கோம்ப்ளேட்ஸ். 8 ரோஸ் ஆஃப் சீலியேட்டட் கோம்ப்ளேட் இருக்கும். இதனுடைய யூஸ் என்ன? கோம்ப்ளேட்டினுடைய யூஸு, கோம்ப்ளேட் அதனுடைய யூஸ் வந்து லோகோமோஷன். லோகோமோஷன். டைஜஷன் எடுத்துட்டிங்கன்னா டைஜஷன், எக்ஸ்ட்ரா செல்லுலாரும் இருக்குது, இன்ட்ரா செல்லுலார் டைஜஷனும் இருக்குது. எக்ஸ்ட்ரா செல்லுலார்னால் என்ன? இன்ட்ரா செல்லுலார்னால் என்ன? எக்ஸ்ட்ரா செல்லுலார் செல்லுக்கு வெளியே, எக்ஸ்ட்ரா. இன்ட்ரா செல்லுலார் செல்லுக்கு உள்ளே. அப்போ செல்லுக்கு உள்ளேயும் டைஜஷன் நடக்கும், செல்லுக்கு வெளியிலையும் டைஜஷன் நடக்கும். அடுத்தது பயோலூமினசன்ஸ். பயோலூமினசன்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதனுடைய பாடியிலேருந்து ஒரு லைட்டு வரும். அந்த லைட்டு வந்து எப்படி, இப்போ நம்ம மின்மினி பூச்சி இருக்குது, ஃபயர் ஃப்ளைன்னு பேர், பயோலூமினசன்ஸ் அதுக்கும் உண்டு. அந்த பயோலூமினசன்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டை எப்படி இமிட் பண்ணுது? ஆக்சிடேஷன் ஆஃப் லூசிஃபெரின். அதே போல தான் இங்கே வந்து என்னது? டிசால்வ்டு ஆக்சிஜனில் அது வந்து ஆக்சிடேஷன் ஆகுது, அது லூசிஃபெரின். அதனால் வாட்டரில் லைட்டை கொடுக்குது. செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். ஸோ இதுலேயும் வந்து என்னது? ஹெர்மாஃப்ரோடைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன். இதுதான் நீங்கள் ஆர்டராக எழுதணும். அடுத்து ரீப்ரொடக்ஷனை பற்றி சொன்னால் தான் ஃபர்டிலைசேஷன். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். ரீப்ரொடக்ஷன் வந்து என்னது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதில் என்ன பார்த்தோம்? செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். இதில் வந்து செக்ஷுவல் மட்டும்தான்.
fertilization, external fertilization. External fertilization, direct, indirect development. Indirect development nale, it undergo many stages to get the structure of the adult. So, idhukku example enna, pleurobrachia, tenophora, tenoplana. இந்த 12 பாயிண்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை நல்ல மனப்பாடம் பண்ணணும். பிளூரோபிராக்கியா. Thank you students, thank you for watching this session. Support our channel, like, comment and share with your friends. Subscribe our channel and press the bell icon, then only you will get notification now and then. நம்ம எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இமீடியட்டாக கிடைக்கணும்னா அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நம்ம இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அடுத்த கமெண்ட் செஷனில் கேளுங்க. கமெண்ட் செஷன் கீழே இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்டை கண்டிப்பாக கேளுங்க. இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, விஷ் ஆல் சக்ஸஸ், விஷ் ஆல் பெஸ்ட், தேங்க்யூ.